என்னோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸை அஞ்சு கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். இதெல்லாம் இல்லாத போது தான் வீசா வந்து கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வீசாவுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஃபேக்காக சில ட்ராவல் டிக்கெட்டை புக் பண்ணி தருவாங்க, அங்கே போய் தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப கிரேஸியாக இருக்காங்கன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். டோட்டலாக எனக்கு ஆன ப்ரைஸ் எவ்வளோ? 6,000-9,000. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் வ்ளாக். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டூர் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். அந்த டூர் வீடியோஸில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு என்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, எப்படி நான் ட்ராவல் பண்ணேன், என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு கலெக்டிவாக சேர்ந்து ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்டேன். அந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ட்ராவல் எக்ஸ்பென்ஸை அஞ்சு கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். வீசா, ட்ராவல், ஸ்டே, ஃபுட், மிசிலினியஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீசா. ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையானது வீசா. இந்த வீசா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. இதை வந்து நிறைய பேர் கஷ்டம்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம், பட் வெரி வெரி சிம்பிள். ஸோ நம்ம பாரிஸ் போகிறதுக்கு தேவையான வீசா வந்து செங்கன் வீசா. ஸோ செங்கன் டூரிஸ்ட் வீசா நம்ம எடுக்கணும். இதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஆன்லைனில் சப்மிட் பண்ணோம் விஎஃப்எஸ் குளோபலுக்கு. அவங்க ஒரு 2,800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஃபார் பயோமெட்ரிக் வேலிடேஷனுக்காக. அது முடிச்சதும் ஒரு 5,000 சம்திங் வந்து நீங்கள் வந்து விசா ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே விஎஃப்எஸ் குளோபல் ஆஃபீஸில் தான் அதை கலெக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக ஒரு 8,000 ருபீஸ் நீங்கள் வந்து செங்கன் விசாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த விசா சப்மிட் பண்ணோன்னா அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் தேவை. அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம சப்மிட் பண்ண முடியாது, சப்மிட் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால், ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல்ஸ் டீட்டெயில்ஸ் அதில் காட்டணும். நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 6 மந்தில் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எடுத்து கொடுக்கணும். மினிமம் வந்து ஒரு 1.5 lakhs வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட பே ஸ்லிப், நீங்கள் கரண்ட்டாக எதனா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட 6 மந்த்ஸ் பே ஸ்லிப் நீங்கள் காட்டணும். பே ஸ்லிப்போட உங்களோட ஆஃபர் ஐடி இல்லைனா ஆஃபர் லெட்டர் எதனா இருக்கும், அந்த ஆஃபர் லெட்டரை நீங்கள் காட்டலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அண்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எவிடென்சஸ். இந்த எவிடென்சஸ் இருந்ததுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் யூ வில் பி ரிட்டன் பேக் டு இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லாத போது தான் வீசா வந்து கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சில பேர் கேட்கலாம், பிஸ்னஸ் பீப்புள் எப்படி அப்ளை பண்ணலான்ட்டா, பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை, லாஸ்ட் 6 மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பராக சப்மிட் பண்ணாங்கன்னா போதும். அதே மாதிரி அவங்களோட பேன் டீட்டெயில்ஸு, ஐடிஆர் டீட்டெயில்ஸை வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணாங்க போதும். ஸோ இப்போது நார்மல் பீப்புள் வந்து, ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் திஸ் 3 டாக்குமெண்ட்ஸ் அவங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணோம். அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸாக அவங்க பண்ண ஐடிஆர் ஃபைல் பண்ணதை அவங்களுக்கு காட்டணும். இந்த 4 டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து அந்த நாம்ஸ் படி எடுக்கணும். அந்த எந்த நாம்ஸ்ன்ட்டு நான் உங்களுக்கு என்னோடய ஸ்க்ரீன்லேயே போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன, எஸ் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் வந்து 6 மந்த்ஸ் மினிமம் வேலிடிட்டியாக இருக்கணும். ஸோ இந்த பாஸ்போர்ட் வந்து 6 மந்த்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்கள் பாஸ்போர்ட் வந்து 6 மந்த்ஸ் மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வீசா கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வீசா பார்த்தீங்கன்னா பாரிஸ் வீசா நீங்கள் அப்ளை பண்ணுறது. பாரிஸ் வீசான்றது செங்கன் வீசா, எல்லா செங்கன் கண்ட்ரிக்கும் நீங்கள் போகலாம். அதாவது 26 செங்கன் கண்ட்ரிஸ் இருக்குது. இதை நம்ம பாரிஸ் விசான்னு சொல்ல மாட்டோம், செங்கன் விசான்னு சொல்லுவோம். எங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் செங்கன் விசா அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 26 கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைன்னா, வீசாக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அலாங் வித் திஸ் டாக்குமெண்ட் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் காட்டணும். அதாவது நீங்கள் என்றைக்கு என்ட்ரு ஆகிறீங்க, என்றைக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறீங்க, இந்த டீட்டெயிலுக்காக உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்புறம் உங்களோட ஸ்டே டீட்டெயில்ஸை நீங்கள் காட்டணும். இந்த ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? வித்தவுட் தீஸ் 2 திங்ஸ் உங்களோட வீசா வந்து சாங்ஷன் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட்டு விஎஃப்எஸ் குளோபலில் என்னோடய அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணேன். அதுக்கு 2,000 சம்திங் வாங்கினாங்க, 2,688 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்னோடய டாக்குமெண்ட்ஸ், என்னோடய பே ஸ்லிப்பு, ஆஃபர் லெட்ரு, அப்புறம் என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் என்னோடய பாஸ்போர்ட்டு, அலாங் வித் தட் என்னோடய ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் ஸ்டே டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு போயிட்டு விஎஃப்எஸ் குளோபல் ஆஃபீஸ்லேயே நான் அகெயின் சப்மிட் பண்ணுறேன் வித்
5,000+ rupees ஓட சப்மிட் பண்ணேன். டோட்டலாக எனக்கு 8,000 rupees ஆச்சு எனக்கு விசா அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணுறது தான் தான் இப்போது நம்மளுக்கு வந்து எந்த டேட்டில் நம்ம போகிறோன்றத ஒரு ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். இந்த டேட்டில் தான் நம்மளுக்கு விசா கிடைக்குன்றது கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் விசா அப்ளை பண்ணுங்கள், பட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட்லாம் நீங்கள் ஒரிஜினலாக புக் பண்ணாமல் எதனால் லோக்கல் ஏஜென்ட் யாருக்குன்னா பிடிச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபேக்காக சில ட்ராவல் டிக்கெட்டை புக் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஸ்டே டிக்கெட்டும் புக் பண்ணி தருவாங்க. அதுக்கு அரௌண்ட் 3,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு 3,000 rupees அதுக்கு சார்ஜ் ஆச்சு. அதே மாதிரி ஸ்டேக்கு எனக்கு 1,200 ஆச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 4,200 rupees அடிஷ்னலாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். எதுக்காகனா என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்டுக்கும் என்னோடய ஸ்டே டிக்கெட்டும் டம்மியாக வாங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை விசா ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 8,000+4,200 ஆச்சு. நீங்கள் நியாயமாக தான் போகணும், இந்த டைமில் தான் நான் போகிறேன், எனக்கு வந்து ஏர்ஃபேர் வந்து அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எனக்கு ஸ்டே அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக போகலாம். சப்போஸ் எனக்கு ரொம்ப கம்மியாக வேணுங்க காஸ்ட்டு, நான் வந்து என்னால் அதிக பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் கம்மியாக தான் போகிறேன், எனக்கு ஸ்டேயில் அதிகமாக கொடுத்து எனக்கு பழக்கம் கிடையாது, நான் கம்மியாக தான் ஸ்டே பண்ண போகிறேன், எனக்கு எல்லாமே பட்ஜெட்டாக இருக்கணும், ஆனால் நான் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை அட்டைன் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்க நான் சொன்ன மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு நான் கம்மியான ப்ரைஸில் ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் கம்மி பண்ணணும், எவ்வளோ பாசிபிளாக என்னால் சுத்த முடியுமோ அவ்வளோ ப்ளேஸஸ் நான் கவர் பண்ணணும். இந்த ரீசனுக்காக நான் இந்த மாதிரி டம்மி டிக்கெட்டும் டம்மி ஸ்டேவும் நான் புக் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், உங்களோட ட்ராவல் நேச்சரை பொறுத்து அமையுங்க. என்னோடய ட்ராவல் நேச்சர், நான் இந்த மாதிரி டம்மி டிக்கெட்டை புக் பண்ணி நான் போயிட்டேன். சரிங்களா, ஸோ இது வந்து விசாங்க. விசா வந்து எனக்கு வந்து 12,200 முடிஞ்சிச்சு. விசா ப்ராசஸ் முடிஞ்சாச்சு, அதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகுது ட்ராவல். ட்ராவல் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக இந்த டேட்டில் தான் நான் பண்ண போகிறேன்ட்டு ஒரு டிசிஷனில் வந்துட்டேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த டேட்டில் நான் போனால் தான் எனக்கு கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனில் நான் வந்து இந்த ஒரு டேட்டை சூஸ் பண்ணிட்டேன். இதுக்காக நான் ப்ரிஃபர் பண்ண சைட்டு தான் மேக் மை ட்ரிப்பு. மேக் மை ட்ரிப்பில் நான் ரொம்ப விலை கம்மியாக டிக்கெட் புக் பண்ணேன் பாரிஸ் போகிறதுக்கு. அப் அண்ட் டவுன் எனக்கு 63,000 ஆச்சு. ஸோ இது வந்து நான் கல்ஃப் ஏரை புக் பண்ணேன். கல்ஃப் ஏர் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா 9:45 கிளம்பி மார்னிங் பார்த்திங்கன்னா 7:45 ரீச் ஆகிடுச்சு. நடுவில் ஒரு டிரான்சிட்டு, டிரான்சிட் வந்து பக்ரைனில் பனாமான்ற ஒரு ஏர்போர்ட்டில் நடந்தது. ஸோ இந்த டிரான்சிட் டைம் வந்து 1.5 hours. ஸோ லக்கேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 20 kg அலோவ் பண்ணாங்க செக்இன் பேக்கில், ஹேண்ட் பேக்கில் ஒரு 7 kg அலோவ் பண்ணாங்க. டோட்டலாக நம்மளுக்கு 27 kg இந்த ஏர்லைன்ஸில் அலோவ் பண்ணாங்க. எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தது, ஏர்லைன்ஸில் ஃபுட்டு நல்லா இருந்தது, எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ஆன் டைம் கொண்டு போய் சேர்த்தாங்க, அங்கேருந்து டேக் ஆஃப் ஆனாங்க, லேண்ட் ஆனாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ராவல் எக்ஸ்பென்ஸை நீங்கள் பார்த்தீங்க. எனக்கு ஸ்டே எவ்வளோ ஆச்சுன்னா, பாரிஸில் நான் ஐபிஸ் போட்டல் புக் பண்ணேங்க. ஐபிஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுங்களா, ஃபார் 4 days 9,100 rupees ஆச்சுங்க. ஸோ 9,100 rupees எனக்கு ஸ்டேக்கு மட்டும் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் ரூம்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எனக்கு வந்து ப்ரைவேட்டாக பாத்ரூம் வேணும் அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபர் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. இதை விட நீங்கள் கம்மியாக வேணுனா கூட நீங்கள் போகலாம், அதுக்கு நீங்கள் ஹாஸ்டலில் தங்குற மாதிரி இருக்கும், ஹாஸ்டல் எக்ஸ்பென்ஸை வந்து இதோட பாதியாக கூட வரலாம். ஓகேங்களா, எனக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக வேணுங்க அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணலாம். ஸோ நாலாவது நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் திங், ஃபுட்டு. ஸோ ஃபாரின்லாம் போகும்போது கண்டிப்பாக ஃபுட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு, ஏன்னா நம்மளால் 24/7 இந்த பட்டர் வச்ச பண்ணும் அப்புறம் அந்த பர்கரு பீஸாலாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம எதனா நம்மளுக்கு வாய்க்கு சுவையாக எதனா சாப்பிட்ணும்னு நினைப்போம், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் ஆகும். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு பிளேஸ் போகிறோம்னா அந்த ஏரியாவோட ஃபுட் கல்ச்சர் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போது பாரிஸில் போய் நான் இந்தியன் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன்னா இந்தியன் ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா 17 euro. 17 euronா நம்ம காசுக்கு எவ்வளோ ஆகுது, ஆல்மோஸ்ட் 1,500 ஆயிடுச்சுங்களா. இந்த மாதிரி நிறைய காசு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வேலைக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாரிஸ் அந்த மாதிரி போகும்போது நீங்கள் லோக்கல் ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள், கொஞ்சம் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும். எனக்கு பாரிஸில் எவ்வளோ ஃபுட்டு காச்சுன்னா 4 நாளுக்கு 6,000 ஆச்சுங்க. ஸோ இந்த 4,000 ரூபான்றது நான் 3 வேளை சாப்பிட்டேன். அதே மாதிரி எப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் அப்பப்போலாம் நான் சாப்பிட்டேன். இந்த கால்குலேஷன்லாம் அதில் போட்டிருப்பேன். இதுக்காக நான் வந்து என்னென்ன சாப்பிட்டேன்ற ஒரு வீடியோவை நான் எடுத்திருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது மிசிலினியஸ். இதில் என்னென்ன கவர் ஆகும்னா, சைட் சீயிங்க்கு நம்மளுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தோம்,
அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸு எல்லாம் எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டு போன அன்றைக்கே நான் வந்து சீன் க்ரூஸ் போயிட்டேன். ஏன்னா நான் போனது மார்னிங்கு, மார்னிங் வந்து பாரிஸில் லேண்ட் ஆகினேன். அங்கே டிரான்சிட்டே பார்த்திங்கன்னா, அங்கே வந்து இமிக்ரேஷன்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா 7 hours ஆயிடுச்சுங்க. 7 மணிக்கு இறங்கி அங்கே இமிக்ரேஷனில் வெயிட் பண்ணி நான் என்னோடய ரூமுக்கு வரத்துக்கு 3 மணி ஆகிடுச்சு. என்னோடய மார்னிங் பிளான்ஸ்லாம் அங்கே சொதப்பிடுச்சு. ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகி எனக்கு பசி எடுத்ததுனால ஒரு அங்கே இருக்க பர்கர் கிங்கில் போயிட்டு பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து சீன் க்ரூஸ் பார்க்க கிளம்பிட்டேன். சீன் க்ரூஸும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சீன் க்ரூஸில் உட்காந்துட்டு நீங்கள் ஈஃபில் டவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். அந்தளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி தான் அந்த சீன் க்ரூஸ். இது வந்து பாரிஸில் இருக்கிற முக்கால்வாசி டூரிஸ்ட் பிளேஸஸை கவர் பண்ணுங்க. போட்லேருந்து நீங்கள் அப்படியே பார்க்கலாம், சரிங்களா? விஷுவலாக பார்க்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ட்ராவலை நீங்கள் எடுங்க. இது வந்து 15 euros கண்டிப்பாக ஒர்த்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது லாவே மியூசியம், அதுவும் 15 euros. இது வந்து உள்ளே இருக்கிற ஸ்டாச்சுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து டீட்டெயிலிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆர்ட் பர்சனாக இருந்தால் உள்ளே போய் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். மோனோலிசா பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. நான் எனக்கு பர்சனலாக பார்க்க பிடிக்கும், அதனால் அதை போய் நான் பார்த்தேன். எனக்கு வந்து அதுக்கு ஒரு 15 euros ஆச்சு. கண்டிப்பாக இதை ஒர்த் விசிட்டிங்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்த்தது ஆர்கேடி ட்ரம்ப். இந்த இடத்துக்கு நான் போனதுக்கு ரெக்ரெட் பண்ணேன். ஏன்னா எனக்கு 13 euros ஆச்சுங்க, ஆல்மோஸ்ட் 1000 ரூபா ஆச்சு. நான் வந்து 1000 ரூபாய்க்கு அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்த்து கிடையாது. அது நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா மேலே போய் பார்த்தா எல்லாமே கிடைக்கும், அதனால் நான் மேலே போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி போவீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டெப்பு நடந்தேன்னு எனக்கு தெரியல. இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13 euros. ஸோ நான் வந்து பாரிஸில் ரெக்ரெட் பண்ண ஒரே விஷயம் ஆர்கேடி ட்ரம்ப் மட்டும்தான். மற்ற எல்லாமே நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் போன இடம் வந்து ஈஃபில் டவர். இதுக்காக தான் நான் பாரிஸே போனேன். சின்ன வயசுலேருந்தே சம்மர் ட்ரீமு பாரிஸில் போயிட்டு ஈஃபில் டவரில் போனோம், ஈஃபில் டவரில் மேலே போயிட்டு அங்கேருந்து அந்த இந்த உலகத்தை பார்க்கணும். எதுக்கு இவ்வளோ பேர் வந்து ஈஃபில் டவர் வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க, அங்கே போய் தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, எதுக்காக இந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்காங்கன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போன உடனே எனக்கு கண்டிப்பாக எனக்கு கிடச்சது ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க. ஆனால் இதுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். ஏன்னா நான் மார்னிங் வந்து ஒரு 9 o'clock அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேங்க. ஸோ ஏர்லியாகவே போயிட்டேன், 8:30 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீட்டிலேருந்து. ஏர்லியாகவே போயிட்டேன் மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்குகிற இடத்துலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 2.5 hours, 3 hours மேலே ஆகிடுச்சு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். என்ட்ரு ஆகிட்டு மேலே போகிறதுக்கு ஒரு வாட்டி வெயிட் பண்ணேன். ஸோ மல்டிபிள் ஸ்டேஜஸ், எந்தெந்த எத்தனை ஸ்டேஜ், 2 stages இருக்குங்களா, அந்த 2 stages ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்குமே ரொம்ப டைம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இந்த டைம் எல்லாமே என்னோடய இட்டினரிஸை பாதிச்சுது. ஏன்னா நான் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து பாரிஸில் சுற்றலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி வெயிட்டிங் டைமால் நிறைய பிளேசஸில் சுற்றப்பலாம் போச்சு. பட் இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்னோடய ஈஃபில் டவரோட டூர் நல்லா இருந்ததுங்க. மேலே போய் சுற்றி பார்த்தேன். அந்த இரும்பில் செஞ்ச அந்த ஈஃபில் டவர் மேலே நடக்கும்போது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிது எனக்கு. ஸோ இந்த உலகத்தை அது மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஈஃபில் டவரை சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு ஆன செலவு வந்து பார்த்திங்கன்னா 26.80 euros. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஃபில் டவர் நீங்கள் செகண்ட் லெவல் வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போங்க. அப்படி இல்லையா எனக்கு டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் லெவலில் இருந்து பார்த்துட்டு அப்படி வந்துடலாம். சில பேருக்கு டைமே இல்லை, எனக்கு 2 நாள் தான் இருக்க போகிறேன் அப்படின்றவங்க கீழேருந்து பார்த்துட்டு சீன் க்ரூஸ் எடுத்திங்களா சுற்றி பார்த்துட்டு நைட்டில் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம், இல்லை ஊருக்கு கிளம்பி போயிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. ஈஃபில் டவர் முடித்து எனக்கு இருந்த டைமில் நான் பண்ண ஒரே ஒரு இன்னொரு ஆக்டிவிட்டி என்னென்னா, நான் வந்து பஸ் டூர் போனேங்க. டூட்டுன்ற ஒரு பஸ் ட்ராவல் கம்பெனியை அதில் போயிட்டு நான் வந்து அமௌண்ட் ஆஃப் 25.5 euros எடுத்தேன். ஸோ இந்த 25.5 euros ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ராவல் எடுத்தேன். நான் நல்ல விதமாக தான் எடுத்தேன். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை, குளிர், பயங்கரமாக அடித்த காற்று, அது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லாதான் இருக்கலாம், பட் எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த ஊரில் எப்படி மழை இருக்கும், எப்படி அந்த காற்றுலாம் சில்லுன்னு காற்றடிக்கிறது, இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது மூலமாக நான் வந்து பாரிஸில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் சுற்றி பார்த்தேங்க. உண்மையிலேயே ஒரு ஒர்த்த ஒரு ட்ராவல்னு சொல்லுவேன். நீங்கள் ரெகுலேட் பண்ண மாட்டீங்க. மார்னிங் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் கூட சூப்பராக இருந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வரும் அந்த பஸ்ஸில், அதை நீங்கள் கேட்டுகிட்டே போகலாம். அது ஹிஸ்ட்ரிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு. ஸோ ஓகேங்களா, இதுக்கான செலவு வந்து 25.5
€80. ஸோ இதை தவிர்த்து நான் வந்து லிட்டில் இந்தியாவுக்கு ஒரு டூர் போனேன். அந்த டூர் ரொம்பவே நல்லா இருந்தது. தமிழ் மக்கள் அவ்வளோ பேர் அந்த இடத்துல வாழ்கிறாங்கன்றது ரொம்பவே அதிசயமாக இருந்தது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் ஏரியாவும் தமிழ் தான், ஆனால் பேர் பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியா, அதுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஏரியா. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஆளுங்கங்க, நம்ம ஏரியா ஆளுங்க மாதிரி அப்படியே ஜாலியாக இருந்தாங்க. நம்ம ஊர் ஆளுங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிருந்தால் லிட்டில் இந்தியா போங்க. நம்ம ஊர் கடைகளில் நம்ம தமிழ் எழுத்துக்களோட பார்க்கும்போது உண்மையிலே யூ வில் ஃபீல் பிளெஸ்ட். ஓகேங்களா, எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதுக்கெலாம் எனக்கு செலவாகலை, நான் வந்து என்னோடய மெட்ரோ ட்ரெயின் பாஸ் வச்சு நான் வந்து சுற்றி பார்த்துட்டேங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் நான் போன இடம் வந்து வால் ஆஃப் லவ். இந்த இடம் வந்து நான் எதுக்கு போனால், இப்போது நிறைய படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த ஜெயம் ரவிலாம் நடித்தார்ல அந்த படம், அந்த படத்தில் இந்த இடத்துக்குலாம் போவாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ இந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ வால் ஆஃப் லவ்வில் அந்த இடத்துக்கு போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு தமிழில் எழுதியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம லாங்குவேஜ் வந்து ஃப்ரான்ஸில் பாரிஸில் எழுதியிருக்காங்கன்னும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் வருமா இல்லையா, அந்த சந்தோஷம் அங்கே பார்க்கும்போது வந்தது. ஆனால் இதுக்கு நான் பட்ட கஷ்டம் ஏராளம். ஒரு இடத்துல ஏறி திருப்பி அது ஒரு மாதிரி ஒரு பெரிய ஸ்டீப்பான ஒரு ஸ்டெப்ஸ்லாம் போய் கடந்து வந்து அதில் ஏறினேன். நல்லா இருந்தது. அதில் ஒரு வால், அதில் வந்து இந்த வாக்கியங்கள்லாம் இருந்தது. எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்திங்கன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு போட்டிருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. யா, அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சஸ் நான் விசிட் பண்ணேன். ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து அந்தளவு ப்ரைஸஸ்லாம் ஆகலைங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாமே நிறைய பட்ஜெட்லேயும் முடிஞ்சிச்சு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு பாரிஸில் ட்ராவல்னு பார்க்கும்போது ஃப்ளைட்டுக்கு எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் 63,000 ஆச்சு, ப்ளஸ் ஸ்டேக்கு வந்து 9,100 ருபீஸ் ஆச்சு, ஃபுட்டுக்கு 6,000 ஆச்சு, என்னோடய மிஸ்லினியஸ் பார்த்தீங்கன்னா 5,500 ஆச்சு. டோட்டலாக எனக்கு ஆன ப்ரைஸ் எவ்வளோ, 6,000-9,000. தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூறுவா இருக்குது. 4 நாள் பாரிஸில் ஸ்டே பண்ணி சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. கண்டிப்பாக நீங்கள் என்ன, நான் என்ன சொல்கிறேன்னா, இதோட பட்ஜெட்டாக கூட உங்களால் பண்ண முடியும், இதோட ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக கூட உங்களால் வாங்க முடியும். நீங்கள் இன்னும் வேகேடாக நீங்கள் வந்து ப்ளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு அச்சீவபிள் தான். ஓகேங்களா, 92,000 நான் பாரிஸை சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்தேங்க. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி உங்களால் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நான் நிறைய ட்ராவல் பண்ணேன். பாரிஸ்லேருந்து ஸ்விஸ்ஸுக்கு போனேன், ஸ்விஸ்ஸுலேருந்து நெதர்லாந்து போனேன். இதோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து என்னோடய அப்கமிங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.